ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேர் நேச்சுரலாகவே நம்ம டாக்ஸை கேர் எடுத்துக்கணும்னு நினைப்போம். இந்த வீடியோவில் நாய்களோட உணிகள் எடுக்கிறதுக்கும் மற்றும் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் நேச்சுரலாக என்னென்ன ரெமடிஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது ஒரு வெட்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய உணிகள் இருந்தாலும் இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வெட்டினரி டாக்டரை பார்க்கறது நல்லது. டிக்ஸ், அதாவது உணிகள், எக்டோ பாரசைட் ஆர்க்னிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு பாரசைட் ஒட்டுண்ணி ஒரு உயிரினத்தை சார்ந்து அதன் வெளிப்பகுதியில் வாழும். அதோட ரத்தத்தை உறிஞ்சுதான் அது உயிரே வாழும். ஸ்பிரிங் ஆட்டம் சமயத்துல நிறைய டிசீஸை கொடுக்கும். சில நேரங்கள்ல அது ரொம்பவே சீரியஸாகவும் போய் முடியும். இந்த காரணங்களாலே நம்ம டாகை ப்ராப்பரா டிவார்மிங் பண்ணணும். அதாவது பூச்சி மருந்து ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கணும். ஆஃப்டர் அ வாக் அவங்க ஸ்கின்னை நல்லா எக்ஸாமின் பண்ணணும். 24 hours டிக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துடணும். ஏன்னா அந்த உணி அதுக்கப்புறமா அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு பார்க் அண்ட் பைட்ஸ். நாயோட உணிகள் ரொம்பவே சிறிய சைஸா இருந்தா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சவாலா இருக்கும். ஆனா ஸ்கின்ல ரெட்னஸ், சிவியர் இச்சிங், ரேஷஸ், அப்புறம் கொஞ்சம் வீக்கமாவும் இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல வெட்டினரி டாக்டர் அதுக்கான பிரத்யேகமான மெடிசின்ஸை கொடுப்பாங்க. அப்புறம் டிக்ஸ ஒன் பை ஒன்னா அதுக்குண்டான டூலை வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாவது ஆயின்மெண்ட் மெடிசின்ஸ் பாடியில அப்ளை பண்ணுவாங்க. ட்ராப்ஸ், காலர்ஸ், டேப்லெட்ஸ், ஷாம்பூஸ், ஸ்ப்ரேஸ் ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்க. நேச்சுரல் ரெமிடிஸ் முழுவதுமான வெட்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனா ஒரு சப்ளிமெண்ட்ரியா நீங்க வீட்டில் இந்த ரெமடிஸை ஃபாலோ பண்ணலாம். நீங்க வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் இதெல்லாம் நீங்க வீட்லயே பண்ணிக்கலாம். நம்பர் 1, ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர்ல அசிட்டிக் ஆசிட் இருக்கிறதுனால டிக்ஸ், ஃபிளீஸ், லைஸ் எலிமினேட் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆப்பிள் சிடர் வினிகர் அப்புறம் வாட்டரை ஈக்குவலா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கிளீன் கிளாத் எடுத்து அதுல நினைச்சு டாக்ஸ தொடச்சு விடுங்க. ஆப்பிள் சிடர் வினிகரும் தண்ணியும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து டிக்ஸ ரிமூவ் பண்ணும். லெமன், ஆரஞ்சஸ், கிரேப் ஃப்ரூட், கிரேப்ஸ் கிடையாது கிரேப் ஃப்ரூட், 2 cup வாட்டரை பாயில் பண்ணுங்க. லெமனை 2 கட் பண்ணி அதுல மூழ்குற அளவுக்கு வச்சு 1 hour அதுலயே இருக்கிற மாதிரி பண்ணி கூல் ஆனதுக்கு அப்புறம் வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. டாக் பாடியில ஸ்ப்ரே பண்ணுங்க. ஆனா முகத்துக்கிட்டையும் ஐஸ் கிட்டையும் ஸ்ப்ரே பண்ணாம பாத்துக்கோங்க. இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மூணாவதா பாத்தீங்கன்னா கெமோமைல். சீம சாமந்தின் நம்ம ஊர்ல இதை சொல்லுவாங்க. இந்த பூவுல டீ ப்ரிப்பேர் பண்ணி கூலானதுக்கு அப்புறம் டாகோட பாடியில ரப் பண்ணி விடுங்க. டிக்ஸ் ரிமூவ் ஆயிடும். கெமோமைல் டீ யூஸ் பண்ணும் போது டிக்ஸோட எக்ஸ் இருந்தாலும் அது அழிஞ்சிடும். நாலாவதா பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆயில்ஸ். நம்பர் ஆஃப் நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து எசென்சியல் ஆயில்ஸ் அவைலபிளா இருக்கு. இது டிக்ஸ ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி நீம் ஆயில தண்ணில கலந்து டைலூட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். 2 drops நீம் ஆயில 1/2 liter தண்ணில நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்க டாகோட பாடியில அப்ளை பண்ணீங்கன்னா டிக்ஸ் எல்லாம் போயிடும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்க் அண்ட் பைட்ஸ்.